ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஹைவே டோல் போட்டது இதுக்காக அப்படின்றதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலை. மலேசியா போன்ற நாடுகள்லயும் வந்து ஒரு வினோதமான கொள்ளையெல்லாம் இருக்கு. நீ வளர்ந்த நாள் நீ அமெரிக்காலே அது இருக்கு. ஆந்திராலையும் கர்நாடகா பார்டர்லையும் நிறைய ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருந்தான். இதே தொழில் விபத்தை ஏற்படுத்துறது, விபத்தை ஏற்படுத்தி குற்றுயிர் குலையரமாக கிடக்கிறாங்க, அவன் இருக்க நகையெல்லாம் பிடிங்கிறது, இருக்க பொருள்லாம் அடிச்சுட்டு போயிடுறது. இந்த ஆணியை வச்சு இந்த இதில் இருக்கு பாருங்க, கட்டையில் ஆணியை வச்சு ரோட்டில் போட்டுறது, போட்டோடனே வண்டி அடித்தோடனே பஞ்சர் ஆகி தாறுமாறாக போகும். போகும்போது வண்டி கவுந்துடும். வண்டி கவுந்த உடனே என்ன பண்ணுறேன்னா உள்ளே போய் அவங்க உயிர் சாக பழகி கிடப்பான். அவன்கிட்ட போய் இருக்கிற மோதிரம் செயின் இதெல்லாம் அடிச்சுட்டு போகிற ஒரு கும்பல் இருந்துச்சு. சார், இப்போ இந்த பவாரியான ஒரு கேங் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தீரன் படத்தில் கூட வரும் இல்லை சார். பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு ஒரு பெரும் கொண்ட ஒரு பாதிப்பாக இருந்தது சார். ஸோ ஆந்திரா தாண்டிட்டீங்கனாலே நீங்கள் வந்து அது ரொம்ப மோசம் தான். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்ம ஓடி இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த நெடுஞ்சாலை அதாவது ஹைவேஸில் வந்துட்டு கொள்ளை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்டுருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம டோல் கொண்டுட்டு வந்ததே ஒரு சில விஷயங்களில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு பெட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்கிறது அதனால தான் அப்படின்னு சொன்னால் கூட இன்னமும் ஹைவேயில் வந்துட்டு கொள்ளைகள் நடக்கப்படுறதாக ஒரு நிலை இருக்குல்ல சார். இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஹைவே டோல்ன்ற டோல் போட்டது இதுக்காக அப்படின்றதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலை. அதெல்லாம் வந்து நீங்கள் ஹைவே பெட்ரோலிங் அப்படின்னா நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மலேசியா போன்ற நாடுகள்லேயும் வந்து ஒரு வினோதமான கொள்ளையெல்லாம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வளர்ந்த நாள் நீங்கள் அமெரிக்காலே அது இருக்குது. ரோட்டில் கொள்ளை அடிக்கிறது அப்படின்றது உலகம் பூராமே இருக்குது. சரியா? அது சில நாடுகள் விதிவிலக்கு. நீங்கள் சிங்கப்பூர்லாம் அந்த மாதிரி ரொம்ப, ஏன்னா சிங்கப்பூர் எல்லாமே சிட்டி லிமிட் தான், ரூரலே கிடையாது. அது சின்ன நாடு அப்படின்றதுனால அதை கூட விட்டுடலாம். ஆனால் பல நாடுகளில் இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நீங்கள் வந்து ட்ராவலே பண்ண முடியாது. அந்த மாதிரியான சூழல்லாம் நிறையா இருக்குது. நீ அதுபோல் அமெரிக்காலே அந்த மாதிரி தான் இருக்குது. அமெரிக்காவிலே கிளாஸ் உடச்சிட்டுறது, காரையே திருடிட்டு போயிடும். நம்ம ஊரில் கார் திருட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே நீங்கள் என்ன தான் லாக் போட்டாலும் காரை லாக்கை உடச்சி எப்படி திருடுறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு போகலன்னா கூட இது வந்து சில்லற திருடங்க. இங்கே கேவலமான ஒரு மட்டரகமான கொடூரமான திருடர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்வே அப்படின்னு போட்டதே வந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு தான் இருக்கும். டெய்லி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் சில நாடுகளில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் செத்துட்டான்னால அது பெரிய இஷ்யூ ஆகும், பெரிய நியூஸ். நீ அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான்னாலே அது பெரிய நியூஸ். ஏன்னா கார்கள் எல்லாம் அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதோடய ஸ்பீட் லிமிட்டு இருந்தால் கூட, அது 140-160 போனால் கூட அது அப்படியே உருண்டாலும், ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு உயிர் போகாத அளவுக்கான பாதுகாப்பு 80% கார்களில் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையலை அப்படின்னா கூட இன்னும் வளர்ச்சி அடையாது. இப்போ கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்வேயில் இப்போ நடக்கிறதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து 80s, 90s, 2000 வரைக்கும், அதாவது இப்போ வாஜ்பாய் ஆட்சியில் அந்த நான்கு வழி சாலை போட்டாங்க. அது எங்கேயோ கோல்டன் குவாட்ரிலேட்டர் தான். இப்போ இருக்கிற எல்லா நான்கு வழி சாலையும் அப்போ போட்டது கிடையாது. சென்னை டு பாம்பே, பாம்பே டு டெல்லி, டெல்லி டு கல்கட்டா, கல்கட்டா டு சென்னை, இதுதான் வந்து தங்க நாற்கரை சாலை. சரியா? ஸோ அந்த சாலை போட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே டபுள் ரோடு இருக்கும். அந்த டபுள் ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நேஷனல் ஹைவேஸ்னால் எப்படின்னா இப்போ ஃபோர்வே ரோடு, எயிட்வே ரோடு வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா ஃபோர்வே ரோடு நமக்கு பத்தலை. இந்த பக்கம் ரெண்டு லைன், இந்த ரெண்டு லைன் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் கோடம்பாக்கம் மெயின் ரோடு ஃபோர்வே ரோடு தான். ஸோ அப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வே ரோடு, எயிட் வே ரோடு வந்துடுச்சு. அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் இதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த நிறையா பேர் இருக்காங்க. சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ப்ரான் ஜோன் இருக்கும், அதாவது விபத்து பகுதியே இருக்கும். ஏன்னா அடிக்கடி விபத்து பார்த்திங்கன்னா அது ஆக்சிடென்ட் ப்ரான் ஜோனாக மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இது விபத்து பகுதி பாதுகாப்பாக சில ஒன்று போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா சில இடத்துல
நம்ம சாலைகள் அமைக்கப்பட்டது எப்படின்னா வண்டி பாதைகள் இருக்குல்ல, ஒரு காலத்தில் மாட்டு வண்டி இப்படிலாம் போகும். மாட்டு வண்டிக்கு என்ன இருக்குது, 20 கிலோமீட்டர் 20 இல்லையா போகும், 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். மணிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போச்சுனாலே பெரிய விஷயம். ஸோ அப்போ வந்து அதற்கான சாலைகள் எங்கே குறுக்க ஒன்று இருக்கு, இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி போகும். அதையே வந்து பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணால், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அந்த டேர்னிங்லாம் அப்படியே இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து இப்போ குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும், அந்த பாதை பார்த்திங்கன்னா வளைஞ்சு 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 போகும் ஊருக்குள்ளே. அதை ஸ்ட்ரெயிட் ஆக்குனீங்கனாலே 20 கிலோமீட்டர் குறையும். நீங்கள் திருமங்கலத்தில் தாண்டி அந்த ரைட்டில் போயிட்டு கிருஷ்ணங்கோயில் இருக்குன்னா, கிருஷ்ணங்கோயிலேருந்து நேராக இழுத்து பிடிச்சிங்கன்னா 20 கிலோமீட்டர் குறைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அந்த வண்டிப்பாதை மேலே பிரிட்டிஷ்காரன் ரோடு போட்டால், பிரிட்டிஷ்காரன் ரோடு போட்டதே அதையே அகலப்படுத்தி அதே மாதிரியே ரோடு, ஏன்னா ஊருக்குள்ளே ஒரு லிமிட்டுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, கிராமம் இடித்தா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்னா. அப்போ இவன் அவுட்டரில் ரோடு போடணும், அவுட்டரில் ரோடு போடணுன்னா வயல் மேலே போடணும். அப்போ அங்கே கட்சிக்காரன் இருப்பா, அது இருப்பான், அவன் போட விட மாட்டான், அவன் இதாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சாபக்கேடு நம்ம ஊரில். இந்த சாபக்கேடில் என்னென்னா, வளைஞ்சு 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 ரோடு போகுதுல்ல. இதில் வந்து இப்போது சமீப காலம் வரைக்கும் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, கேரளாவை பொறுத்தளவுக்கு ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் கிடையாது. அதாவது சாலை விபத்துக்காகவே வெயிட் பண்ணி அதை அடிக்கிறவன், சாலை விபத்தை ஏற்படுத்தி பணம் இப்படிலாம் இருக்கும். ஆனால் வந்து ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் எங்கே இருந்தால் அப்படின்னா, ஆந்திராவில் தான் நிறைய பேர். ஆந்திராலையும் கர்நாடகா பார்டர்லேயும் நிறைய ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸ் இருந்தால். இதே தொழில் விபத்தை ஏற்படுத்துறது, விபத்தை ஏற்படுத்தி குற்றுயிரும் குலையுரமாக கிடக்கிறான்ல, அவன் இருக்க நகையெல்லாம் பிடிங்கிறது, இருக்க பொருள்லாம் அடிச்சுட்டு போயிடுறது, இதுதான் வந்து ஆந்திராவில் ஒரு முக்கியமாக. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் திருடர்கள் நிறையா இருக்கான், திருடனாக இருக்க மாட்டான், குடியானவனாக இருப்பான், ஊரில் இருப்பான் இருப்பான், இருந்தாலும் அந்த பேராசை காரணமாக என்ன பண்ணுவான்னா, ஏதாவது இரவு நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னா சவுண்டு கேட்டுரும், உடனே ஓடி இருந்துடும். இந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிறு இந்த அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான மனம் படுத்தல வந்தோன்னா வண்டி கவுழ்ந்து கிடக்குன்னு பெண்கள்லாம் இருப்பாங்க, நெக்லஸ் நகையெல்லாம் போட்டுருப்பாங்க, அப்படியே கழட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து கழட்டிட்டு போயிடுவான், அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவான், சில பேர் நகையை மட்டும் தள்ளிடுவான், மோதிரத்தை உருவிட்டு போயிடுவான். பழைய இது வருதோ அதை எடுத்து, நீங்கள் பழைய காமெடியில் பார்த்துருப்பீங்க, போனால் டெட் பாடியிலே வந்து கிளவித்தோடு உருவிடுவாங்க, மூக்கத்துக்கு சண்டை போடுவாங்க, இந்த மாதிரியான டுபாக்கூர்கள்லாம் நிறையா பேர் இன்னும் இருக்காங்க. நிறைய ஆயிச்சான கிளவி சேர்த்து போச்சுன்னு வைங்க, அது தோடு போட்டிருக்கு, கமல் போட்டிருக்கு, அதே 1 லட்சம் இன்றைக்கி ஒரு 6.5 பவுனில் ஒரு தோடு போட்டிருக்குன்னு வைங்க, ஒரு மூக்குத்தி ஒரு 1.5 பவுனில் போட்டிருக்குன்னா இதே என்னாச்சு, 75,000 ஆச்சு. இல்லை அது கிராமத்துலாம் அதுக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, சொந்தக்காரங்களெல்லாம் மோதிக்க. இப்படி உள்ள ஒரு சமூகமாக நம்ம இருக்கும்போது என்னதுன்னா, விழுந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவுடனே அந்த செயின் ஈன்னு தாலியிலேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு, ஏன்னா அந்த நேரத்தில் போலீஸ் வராது, ஏன்னா போலீஸ் உடனடியாக விரையும் அளவுக்கு இப்போ அமெரிக்கா மாதிரியோ இல்லை வேறு கண்ட்ரி மாதிரியோ நம்ம கிடையாது. ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அதில் ரூரல்லலாம் டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அதில் 4 பேர் இருப்பாங்க, அது கொலை கேஸ் இருக்கும், ரோந்து போகணும், ஊருக்குள்ளே ரோந்து போகணும், இப்படி இருக்குன்னா அவங்களால முடியாது. ஆக்சிடென்ட்னா யாராவது தகவல் சொல்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஒரு ஆயிரம். இப்போ செல்ஃபோன் வந்ததுனால, 108 வந்ததுனால மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், 108 வந்ததுனால மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக இருக்குது. ஏன்னா கூட்டம் கூடுறப்பே டக்குன்னு ஃபோன் பண்ணால் 108 வந்துருக்கு. ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கா, இதில் வந்து பயங்கரமான திருடு கொள்ளக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில். ஸோ ஆந்திராங்கிறது வந்துட்டு இப்போ இந்த தடா, அந்த பார்டர், அந்த செக் போஸ்ட், அதனாலேயோ இல்லை, தடா பார்டரில் தான் நிறையா நடந்தது ஒரு காலத்தில். ஏன்னா அப்போ வறுமையின் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேர்னிங்கில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல, அங்கேயே இருப்பாங்க ஒரு குரூப். அது போக என்னென்னா, இந்த ஆணியை வச்சு இந்த இதில் இருக்கு பாருங்கள், கட்டையில் ஆணியை வச்சு ரோட்டில் போட்டுறது, போட்டோடனே வண்டி அடித்தோடனே பஞ்சர் ஆகி தாறுமாறாக போகும், போகும்போது வண்டி கவுந்துடும். இல்லைன்னா எதாவது கல்ல போட்டுறது, டர்னிங்கில் எதையாவது ஒன்று வச்சு விட்டுறது, இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க. பண்ணி விட்டோடனே வண்டி கவுந்துடும். வண்டி கவுந்த உடனே என்ன பண்ணுறேன்னா, உள்ளே போய் அவங்க உயிருக்கு சாக பழகி கிடப்பான், அவன்கிட்ட போய் இருக்கிற மோதிரம் செயின் இதெல்லாம் அடிச்சுட்டு போகிற ஒரு கும்பல் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இது ராணிப்பேட்டை மாவட்டம் இப்போ அதை ஒட்டி வந்து ஆந்திரா பார்டர் ஒன்று இருந்துச்சு. அப்படியே நேராக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆந்திராவுக்குள்ளே போயிடலாம். ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர்லேயே ஆந்திரா எல்லை வந்துடும். அந்த எல்லையை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 7-8 கிலோமீட்டர்லேயே சின்ன மலை ஏறுற மாதிரியான ஒரு நிலையம் இருக்குது. அங்கே ஒரு டேர்னிங் இருந்துச்சு, அந்த டேர்னிங்கில் அங்கே ஒருத்தன் விவசாய நிலம் வச்சுருந்தான், அவன் வந்து இந்த மாதிரி கொள்ளையடித்து மாடி வீடு கட்டி கடைசியில் அவனே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். சரியா, அவங்க எப்படி எப்படின்னா, அந்த வீடு வந்து அந்த ஏரியா வந்து ஒரு கோஸ்ட் ஏரியா மாதிரி, அந்த டேர்னிங்கில் வந்து அந்த காலத்தில் 4-வே இல்லாத காலத்தில் 2-வே ரோடு தான் இருக்கும். அந்த டேர்னிங்கில் வரும்போது ஓவர்டேக் ஏர்டேக் பண்ணான்னா அடிச்சு காலியாயிடும்.
இப்படி வந்து மாதத்துக்கு ஒன்றோ ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்தது, பெரிய ஆக்சிடென்ட். பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இவன் நேராக போயிடுவாங்க, போய் அதில் வந்து அந்த சாக போகிற மாதிரி இருக்கவங்ககிட்டையும் அந்த கார்லையும் இருந்து அடித்ததை வைத்து அந்த கிராமத்தில் மாடி வீடு கட்டி, என்னடா இவன் இவ்வளோ பெருசாக வந்துட்டான், ஏன்னா அவன் வீடு மட்டும்தான் அங்கே இருக்குது. அவன் ஒரு விவசாயியாக தோட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தவன், அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்ட உடனே இந்த விழுகிற கார்கள், இந்த ஆக்சிடென்ட் ஆகிற பைக்குகள் இதுலேருந்து டக்குன்னு வந்து செயினை கழட்டிடுவான். செயினை மோரமாக போட்டுருந்தாங்கன்னா கழட்டிட்டு, நிச்சயமாக பெண்கள் வந்து காரில் போயிட்டு வராங்கன்னா அது வந்து மெயின் ரூட். அங்கே வந்து ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, ஆந்திராவில் ஃபேமஸான விநாயகர் கோயில் இருக்குது. அதே போக சில பேர் திருப்பதிக்கு அந்த ரூட்டில் போவாங்க, பெங்களூருக்கும் அந்த ரூட்டில் போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பணக்கார காரில் வராங்கன்னா கொஞ்சம் அங்கேருந்து விசேஷ, அங்கேருந்து பெங்களூர்லேருந்து எதுக்கு வராங்க, ஏதாவது விசேஷத்துக்கு தான் வராங்க. இப்போ தான் பிள்ளைங்கள்லாம் நகை போடுறதில்லை, எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் காலங்கள், மாடர்ன் காலங்கள் வந்ததுக்கப்புறம் பெருசாக நகையை போடுறதில்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் எங்கே கிளம்புனாலும் வீட்டில் இருக்கிறது பூரா கழுத்தில் எங்கே அதிலையும் போட்டு தான் கிளம்புவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அடித்தானா 10 பவுன் 20 பவுன் அடிச்சிடலாம், குறைந்தபட்சம் 20 பவுன் 50 பவுன் வரைக்கும் அடிச்சுட்டு அதை வைத்து உருக்கி உருக்கி விற்றுட்டு ரொம்ப நாளாக வந்து அந்த தோட்டச்சாலையை பெருசாக்கி மாடி வீடெல்லாம் கட்டி என்னடா திடீர்னு இவ்வளோ இதாக இருக்கான்னு இதே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் இந்த வேலை பண்ணுறான்ட்டு போலீஸையும் உள்குத்தா போட்டு, இவன் தான் போலீஸுக்கு தகவல் சொல்கிறது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. அவன் போலீஸ் இவன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க. ரெண்டாவது வந்து நீ ஆக்சிடென்ட் கேஸில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, பட் அதாவது ஆக்சிடென்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியுன்றதுனால கைரேகை பதிவுகள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் போய் தூக்குவாங்கல்ல, நீ யார் மேலே கேஸ் போட முடியும், காப்பாற்றுறதுக்கும் தூக்குவாங்க, இது பண்ணுறதுக்கும் தூக்கும்போது இப்போ பல கைரேகைகள் இருக்கும் உடலில், இறந்த உடலில் இருக்கும்போது இது எப்படி என்ன எதுனே தெரியாது. அப்போ நீங்கள் செயின் எப்படி கழட்டுறீங்க அப்படின்றப்ப அது என்ன அது ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்படி இருந்த அவர்களும் நல்லாவும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு கும்பல் இருந்தது. அது வந்து இப்போ 2000 வரைக்கும் இருந்தாங்க. இப்போ அந்த குடும்பமே நாசமாக போச்சு. அவனும் இதே மாதிரி தான் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் ஏதோ எடுக்க வரும்போது இதாப்பில் வந்த வண்டி போய் இறந்துட்டான். ஸோ ஆந்திராவில் ஸோ அவனுடைய குடும்பமும் அவ்வளோதான், அழிஞ்சு போச்சு. அது ஒருத்தரும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கும்பல், திருட்டு கும்பல் இருக்குது. அதே மாதிரி விழுகிற வண்டியில் திருடுறவனும் இருக்கான். சரி, இப்போ வந்து ஆந்திரான்னு சொன்னதுனால ஹைதராபாத்லேருந்து தமிழ்நாடுக்கு வரும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நக்சல்ஸ் நடமாட்டம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட இரவு நேரத்தில் அங்கே பயணிக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். இப்போ நக்சல்ஸையும் நம்ம கொள்ளை கூட்டத்தையும் ஒன்றா சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் வந்து எந்த விதமான பாதுகாப்பான விஷயங்களும் வரவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு நிலை இருக்குல்ல சார். அரசாங்கத்துக்கு தெரியும், தெரிஞ்சும் அந்த இடத்த வந்துட்டு ஏன் வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைக்குள்ளே கொண்டுட்டு வராமல்? இல்லை, நக்சல்கள் வந்து என்னென்னா, நக்சல்கள் கொள்ளைக்காரன் சொல்ல முடியாது நம்ம. ஆனால் வந்து என்னென்னா, நக்சல்கள் வந்து பணக்காரர்கள், ஆந்திரா வச்சு அந்த பணக்காரர்கள் பெரிய அவங்க மாதிரி ஆள்லாம் வராங்கல்ல, அவங்களே அவங்கள வந்து சிக்கினா அவர்கள்ட்ட வந்து அவர்கள் அங்கே செல்வாக்குள்ளார்னா டொக்கா மாட்டிட்டான்னு சொல்லி அவர்களை வைத்து எதாவது பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் மிக மிக குறைவு. அந்த மாதிரி நக்சல்கள் வந்து வழிமறித்து எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது, தவறு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது குறைவு கிடையாதுன்னே சொல்லலாம். சில நேரம் அவர்கள் வந்து மறிப்பாங்கன்னா எப்படின்னா, முதல்ல பிளான் பண்ணி அந்த ஏரியாவில் மறிக்கலாம். அடுத்தாந்தாலும் அவர்கள் வந்து கொள்ளையர்களோ கொள்ளையடிக்கிற நோக்கத்தோடையோ பணம் பறிக்கிற நோக்கத்தோடையோ பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 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 மில் முதலாளின்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் காரில் இங்கே வராரு, நெல்லூர்லேருந்து குண்டூர் போகிறாருன்னு வைங்க, அங்கேருந்து கிளம்பிட்டான், இந்த ரோட்டில் வரான்னு சிட்டிக்குள்ளே அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கரெக்டாக இருட்டான ஏரியாவில், ரூரலில் ஒரு அவன் 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் இருட்டான இடத்துல அவன் மடங்கிப்பாங்க. அதை வந்து கொள்ளை கும்பலாக கொள்ளையாக சித்தரிச்சிருப்பாங்க, தவிர இவர்கள் கொள்ளை அடிக்கிறதுக்காக போக மாட்டாங்க. சூப்பர் சார். சார், இப்போ இந்த பவாரியான ஒரு கேங் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தீரன் படத்தில் கூட வரும் இல்லை சார். இது வந்துட்டு எந்த அளவுக்கு, அஃப்கோர்ஸ் அது உண்மை தான், பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பகுதிகளில் வந்துட்டு ஒரு பெரும் கொண்ட ஒரு பாதிப்பாக இருந்தது சார்? இல்லை, பாதிப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ், அதாவது இந்த நாட்டிலேயே வந்து என்ன, ஒரு வளர்ந்த மாநிலம் பணத்தில் மட்டும் கிடையாது, கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு கருத்து கேரளா, கர்நாடகாவும் அந்தளவுக்கு கொடூரங்களை செய்ய மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி இந்த இப்போ மெண்டல் மாதிரியான வேலைகளை செய்வாங்க, இந்த இப்போ தண்ணிக்கு சண்டை போடுறது, இவனை அடிச்சுன்னு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. தவிர ரொம்ப கேடுகட்ட வேலைக்கு போக மாட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் ஆந்திராவில் வந்து மக்கள் நல்ல மக்கள், மக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரே கொடுப்பாங்க, ரொம்ப அப்பாவி மக்கள்னா இருப்பாங்க யதார்த்த வாழ்க்கையில். ஆனால் கொடூர கொள்ளை கும்பலும் அங்கே இருக்குது. இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான், அங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்காங்க. ஸோ ஆந்திரா தாண்டிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது ரொம்ப மோசம்தான். நீங்கள் மத்திய பிரதேசத்தில் இப்போ தான் ஒழிக்கப்பட்டிருக்கு புலான் தேவிக்கு அப்புறம், இப்போ 90s அப்புறம் தான் வந்து நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கப்படும். இல்லைன்னா அங்கே வந்து ரயிலில் கொள்ளை நடக்கும், குதிரையில் வரட்டி வந்து
அந்த மலைப்பகுதியெல்லாம் ட்ரெயின் வந்து 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அப்போ டீசல் இன்ஜின் தான், டபுள் டீசல் போட்டு இழுப்பாங்க மலையில் போகிறப்பலாம். எலக்ட்ரிக் ட்ரெயின் எலக்ட்ரிக் இன்ஜின்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கரி இன்ஜின் இருந்த காலம் இருந்துச்சு. ஆனால் டீசல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சாங்களாம். வந்தால் கூட 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த ஹில்ஸில் போகும் வண்டி. அப்படி போகும்போது என்னென்னா குதிரையில் விரட்டி வந்து அந்த பகுதியில் போகும்போது அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்புலாம் போடப்பட்டு அதுக்கப்புறம் புலாண்டியை போன்றவர்கள்லாம் அவர்களை போன்ற நிறையா பேர் நிறையா குரூப் இருந்தாங்க. அவர்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு தான் இப்போ ரயில் கொள்ளைன்றது இந்த 25 வருஷமாக இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் போகிறதே பாதுகாப்பற்றதாக இருக்கும், அந்த மாதிரியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு வட மாநிலங்களுக்கு போகும்போது சில நேரங்கள் இன்னமும் வந்துட்டு அச்சுறுத்தல்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு இப்போ போக முடியாது அவ்வளோ சாதாரணமாக. நீங்கள் ஏசியில் போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பாதுகாப்பு. செகண்ட் கிளாஸில் போனோன்னா போலீஸே கொள்ளை அடிப்பாங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அசாமில் போய் இறங்கிமா குவாஹாட்டி போவாங்க, அங்கே போய் இறங்கி தான் வண்டி மாறுவாங்க. ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம்ன்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் ட்ரெயின் கிடையாது. நீங்கள் அசாமில் போய் இறங்கின உடனே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து படிக்க வருவாங்க. சிக்கிம் நாகாலாந்து இங்கே இருந்தெல்லாம் படிக்க வராங்க. இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, கேரளாவில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பசங்கள்லாம் இங்கேருந்து பேஸ்ட் ப்ரெஸ்ஸை கூட போலீஸ் பிடிக்கும், பெட்டியை தொட அப்படின்னு திறந்து புது சட்டைகள் புது ஐட்டங்கள் இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போவீங்களா, அதை அப்புறம் எடுத்துகிட்டு போடான்னு தடுத்து விட்டுருவோம். நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போது ரயில்வே ஸ்டேஷனில் பேஸ்ட்டெல்லாம் எடுத்துக்குவாங்க. புது பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்திருக்கான், நான் நேரடியாக பார்த்துருக்கேன். பேஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்கான் பேஸ்ட்டு. இந்த பசங்க இங்கேருந்து அவன் தம்பி தங்கச்சியெலாம் இருப்பாங்களே, ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, வாங்கிட்டு போனால் புது பொருளாக இருந்ததுன்னா போலீஸே எடுத்து, அங்கே உள்ள போலீஸ். இது வறுமையினுடைய நிலையினால் அப்படியே வறுமை இல்லைங்க. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வறுமையில் இருக்கான், அதுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானா இல்லை அவனுக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கானா? அவங்களுடைய கல்ச்சரே அதுதான். அவங்க வந்து இப்போ தான் வளர்ந்து வரான் அவன். ஆனால் அவனோட பேசிக் நேச்சரே வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அதிகப்படியான மக்களுடைய நேச்சரே அதே மாதிரி தான். திருடுதான் நேச்சராகவே இல்லையா? அதுதான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அருணாச்சல் பிரதேசிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா பார்டரில் பிரச்சனை இருக்குல்ல, அங்கெல்லாம் அப்படின்னா நீங்கள் வெளியூருக்காரங்க அங்கே போயிருக்கீங்களா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி? ஏதோ அப்போ அந்த காலகட்டத்தில் 90s ரொம்ப கம்மி, யாராவது பேங்க்கில் எதுக்கோ ஒன்று ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் தான் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போவாங்க. இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ரீதியாக போகிறாங்கன்னா இப்போ வீடு வீட்டில் இருக்காங்க, ஒரு வீடு வாடகைக்கிறது ஏதோ இருக்காங்கன்னா வீடை திறந்து வைக்க முடியாது. நீங்கள் உங்கள் வீடு திறந்துச்சுன்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்து பல்லு விளக்கிட்டு மூஞ்சிலாம் கழுவி குளிச்சுட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் மாவீரன்லயே இருக்குமே சார். எதுல? அந்த மாவீரன் படத்துல, சிவகார்த்திகேயன் படத்துல கூட ஒரு ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டி கொடுப்பாங்க, எதிர் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வருவாரு புலங்குவாருங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புலாம் இருக்கும். இதெல்லாம் 80s நான் சொல்றேன். நான் வந்து 90s போகும்போது இதே மாதிரிதான் தூங்கிட்டு இருந்தோம். காலையில கதவு திறந்து வச்சு தூங்கிட்டு இருந்தோம். அங்கே உள்ள ஒரு நண்பர், அவர் ஒரு நிறுவனத்தோட மேலாளர், ஒரு பத்திரிகை நிறுவனத்தோட மேலாளர், அங்கே அந்த பத்திரிகை ஆஃபீஸ் தான். நான் சும்மா போயிருக்காங்க, போயிட்டு பார்த்தா தூங்கிட்டு இருந்தேன் ஒரு ரூமில். இன்னொரு ரூமில் அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தார். காலையில் அவர் எந்திரிச்சார் போல். நான் ஒரு 9:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன், நல்லா வெயிலுக்கு போய் தூங்கிட்டு இருக்கேன் ஒரு ரூமில். திடீர்னு பார்த்தா இன்னும் ஒருத்தர் அந்த ஊருக்காரன் வந்தான், பல்ல விளக்குனா பாத்ரூம் போனான், முடிச்சு யாராயுவேன் ரூம்க்குள்ளே நான் படுத்துருக்கேன். நம்ம ரூம் அட்டாச்சு பாத்ரூம்ல வந்து போகிறான், பல்லாம் வரைக்கும் பாத்ரூம்லாம் போயிட்டு யார் நான் அப்படியே தூக்கத்தில் இருக்கேன். அப்படியே முடிச்சு பார்த்தா அவனை வெளியூருக்கார மாதிரி இருக்கேன். என்ன நண்பறேன் நான் பாட்டு, சரி இவர்கிட்ட வேலை பார்க்குறேன் அவனோ வரான் போல், சரி இந்த ரூம்க்குள்ளே வந்து இது பண்ணுறான்னு நான் இப்போ திருப்பி படுத்துறேன். திருப்பி முடிச்சு பார்த்தேன் அப்புறம் கிளம்பி போயிட்டான். அவர் கேட்ட யாருங்க எவனோ கதவு திறந்து வச்சுருந்தீங்களா அப்படின்னாரு. எங்கே நைட்டு நீங்கள் தானே இங்கே சாத்துனீங்க, நான் கதவை திறந்து வச்சா வந்துடுவாங்க பாட்டுக்கு வந்து குளிச்சு குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு போயிடுவாங்க, அவங்களை தடுத்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓஹோ, நம்ம வீட்டுக்குள்ளே தடுக்கவும் முடியாது. நீ யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? பொழிச்சுன்னா போயா இது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ஊர்காரனை கூட்டு வந்துடுவான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும், இந்த மாதிரியான மனிதர்கள் அது. சரியா, அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் என்ன காட்டு மிராண்டிக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க என்ன முழு மனிதனாகவோ அல்ல அறிவு படைத்த மனிதனாகவோ மாறாத மாநிலங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ராஜஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா அறிவுபூர்வமான ஆட்களும் இருக்கான், டாப் பிஸ்னஸ் மேனும் இருக்கான், உலகம் பூரா போய் பிஸ்னஸ் பண்ணவனு இருக்கான். இந்த மாதிரி பவாரியா உள்ளக்காரனும் இருக்கான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்க மாட்டாங்க, கேரளாவில் அப்படி இருக்க மாட்டாங்க. நடுநிலை இருவா எல்லாருமே இருப்பா, கொள்ளக்காரன் கூட அதுல ஒரு நியாயத்தர்மத்தான் இருப்பான். ஆனா அங்கெல்லாம் எவன் என்ன பண்ணுவான் எவனுக்குமே தெரியாது, எதுக்காக பண்றான்னாலே தெரியாது. சரி, இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது, இந்த மாதிரி அந்த முட்டுக்காடு பக்கத்தில் அந்த சவுக்கு தோப்பு பெரும்பாலும் இருக்கும், அங்கே யாராவது ரெண்டு காதலர்கள் அப்பப்போ போய் உட்காரதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும்.
ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா அந்த இடத்துல சவுக்கு தொப்பை வந்துட்டு டார்கெட் பண்ணி காதலர்கள் வந்தாலே பிடிச்சி வச்சுக்கிட்டு ரேன்சமோ இல்லை அவங்களோட நகைகளை எடுக்கிறது ஒரு முறையாக இருந்தது. சமீபத்தில் வந்துட்டு ஒரு காதல் ஜோடியை வந்துட்டு ஒருத்தர் அதேமாதிரி மிரட்டி இருக்காருங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க போலீஸ் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்ற அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் மாறல, குறைஞ்சிருக்கு, பட் இன்னும் மாற்றம் வரவே இல்லையா சார்? மாற்றம் இல்லை, மனிதன் வந்து காட்டு மிராண்டிகள் தானே இருக்கான், அவனோட இதே அதுதானே. அது வந்து எப்பப்போ காசு இல்லையே ரிவர்ஸில் போயிடுவான். முட்டுக்காட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கொடூரங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் லவ்ன்றது வந்து 4-5 லவ் ஆயிடுதுல, லவ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான்றாங்க, கடைசியில் கல்யாணம் ஆகிறக்குள்ள ஒரு 4 லவ் முடிஞ்சிடும், அப்புறம் 3 கல்யாணம் 7 ஆயிடுது. இப்போ உள்ள காலங்கள் அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் லவ்னா வெளியில் தெரிஞ்சாலே பிரச்சனை. அந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் போகிறாங்கன்னா அப்போலாம் ஓயோவில் ரூம் போகிறதுலாம் கிடையாது. இப்போ தான் சட்டம் ஆக்கியிருக்காங்க, அது தெரியல, யார் வேணாலும் யார் வேணாலும் போகலாம்னு உச்ச நீதிமன்றமே சட்டம் ஆக்கியிருக்கு. ஸோ ஆமாம், அதனால் அப்படி போயிட்டுருக்கனால ஒரு சட்டமே போட்டாங்க. எந்த ஆணும் பெண்ணும் வேறு வேறு நபராக இருந்தாலும் ஒரு அறையில் தங்குவது தவறில்லை. இது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், இது அப்படிலாம் இருந்தால் தான் வேலைக்கு வருவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு இந்த வசதியெலாம் சிலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ அவர் பொண்டாட்டி என்ன ஆகிடப்போகுது, அவர் ஒய்ஃபு இவர் ஹஸ்பண்ட் இவங்க ஒய்ஃப் ஊரில் இருக்கு, அவர் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கார், இப்போ ரெண்டு பேரும் தங்குறாங்க, ஒரே இடத்துல தங்குறாங்க. இது 10க்கு 10 ரூமாக இருக்குது, ஒரு பெட்டு தான் இருக்குது, என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் கீழே கொடுக்கணும், எதுக்கு மெத்தையில் இடம் இருக்குல்ல ரெண்டு பேருக்கு, அப்படின்ற அளவுக்கு சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாவே படுத்துக்கலாம், அது வந்து தப்பு இல்லைன்றது உச்ச நீதிமன்றம் அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்படி ஆனதுனால ரூம் கிடைக்கிறனால இப்போ நிறையா பேர் குட்டுக்கா இப்பயும் முட்டுக்காட்டில் நடக்குது. ஆனால் எல்லாமே ரூமை நோக்கி போயிடுறதுனால காதலர்கள் எல்லாமே அந்த சம்பவம், அதாவது திருடன் திருந்தலை, அதான் அங்கே காத்திருக்காங்க கஸ்டமர் குறைஞ்சிட்டாங்க. புரியுது, அப்போ வந்து 10 கஸ்டமர் வராங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் எண்ணிக்கை 100 ஆயிருக்கு, ஆனால் 95 பேர் ஓயோலேயோ booking.com ரூம் போட்டு போயிருக்காங்கன்னா அந்த பிரச்சனை ஆயிருது. மீதி 5 பேர் பாவப்பட்டவன், ரொம்ப தூரம் ஒரு பைக் வச்சுப்பா, இன்னும் பெட்ரோலை போட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போகணுமா, அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு ஒரு செலவாகும், முட்டுக்காட்டுக்கு போகிறான். போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்ன சம்பவம் இருக்குது. அந்த காலத்தில் வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனைன்னு சொல்லி என்ன நடந்தாலும் கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கும். 4-5 பேர் இதே பண்ணிடுவாங்க, இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் சொன்ன யாரோட போனான் பெரிய இஷ்யூவாகி அவங்க வீட்டில் பிரச்சனையாயிரும், அவங்க மருந்து குடிச்சாங்க அந்த பிரச்சனையாயிரும் அப்படின்றனால வெளியவே சொல்லாமல் அந்த பெண்கள் வந்து என்னென்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு என்ன நடந்துச்சுன்னே வாழ்க்கையில் அவங்க தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களையும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கொடூரங்கள் தொடர்ந்து இப்போ 2000 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நல்ல வேலை இந்த உச்சநீதிமன்றம் அவங்கெல்லாம் காப்பாற்றிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி சட்டங்கள் போட்டதுனால அவங்கவுங்க ரூம் போயிடுறாங்க, ஜாலியாக போய் ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, பாண்டிச்சேரி போகிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க, நைட் அங்கேயே தங்கிட்டு காலைல வரலாம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து உண்மைதான் சார். சார் ஆனால் இப்போவும் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த கஸ்டமர் மாறிட்டாங்க, ஆனால் திருட அங்கே தான் இருக்கான்னு போது அப்போ நம்ம பெட்ரோல் இருக்குது, காவல்துறை இருக்குது, எல்லாமே இருந்தால் கூட இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இல்லை பெட்ரோல் என்ன நீங்கள் முள்ளுக்காட்டுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியும், அது ஒரு ஏதோ ஒரு லிமிட் இருக்குது. சவுக்கு தோப்புக்குள்ள போலீஸ் சுற்றி சுற்றி ரோந்து இந்தியா பாகிஸ்தான் பாடுற மாதிரி இவங்க அங்கே போகிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏ அது ஆனால் அதே நேரத்தில் அப்போ ஒரு சுதந்திர நாடு, காவல்துறை இருக்குது, ஒருத்தர் போய் அந்த சவுக்கு தோக்கில் உட்காந்துருக்குன்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அன்றைக்கி தான் அந்த பிரச்சனை தீரும். ஸோ அந்த மாதிரியான இது இருக்குது. போலீஸுக்கு எல்லாருமே தெரியும் எவன் இதை பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா, அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடியவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவன் தான் செய்கிறான்றதும் தெரியும். அவனுக்கு அரசியல் கட்சி பேக்கப், அதுக்கு சில அரசியல் கட்சியெலாம் இருக்குது இவங்களை பேக்கப் பண்ணுறதுக்கு, அதனால் அதை வைத்து கொண்டு அப்படி போட்டிருக்காங்க. சரி, இப்போ கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானலுக்கு வந்து 2-3 ரூட் இருக்குது இந்த மலை ஏறதுக்கு அப்படின்னு போது, குறிப்பாக ஒரு இடத்த மட்டும் சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் ட்ராவல் பண்ணாதீங்க, குறிப்பாக நைட்டில் ட்ராவல் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த நார்மலாக நம்ம வத்தலை குண்டு வழியாக போகிறது ஒரு ரூட்டு, இன்னும் 2-3 ரூட் இருக்குது போல இருக்குது, அதில் ஒரு ரூட் வந்துட்டு பயணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொள்ளைக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறதாகவும், இப்போ யார் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு கொடைக்கானலில் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஹனிமூன் கப்பல்ஸ் வருவாங்க, அவங்கள வந்துட்டு மறைச்சி அவங்களுக்கான விஷயங்களை வந்துட்டு எப்படி எப்படி அந்த நகைகளையோ இல்லை பணத்தையோ என்ன பண்ண முடியுமோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குங்கிற மாதிரியான சொல்லப்படுது. இந்த அளவு இது உண்மையா சார்? இல்லை இருக்கு இருக்கு. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தர் கார் வாங்குறாரு, அவருக்கு என்ன வெளி உலகமே தெரியாது, ஆனால் அவர் எல்லாம் தெரிந்த மாதிரி அவங்க இருந்துக்குவாங்க. எப்படின்னா ஒரு புருஷன் கொண்டாட்டி இருப்பாங்க, சென்னையில் வேலை பார்ப்பாங்க, அவங்க ஒரு 3 ஊருக்கு கூட போயிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில். சம்பாதிப்பாங்க, இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, இந்த இது வரைக்கும் போவாங்க, இந்த புட்டுக்காட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா இந்த ஜூவுக்கு போவாங்க. ஏன்னா அவனுக்கு டைம் இருக்காது, லீவு இருக்காது. அப்போ எப்போயாவது ஒரு டைம் தான் சவுத்தை நோக்கி போவாங்க, இல்லை கேரளா நோக்கி. அவனுக்கு அந்த அந்த ஊரோட தன்மையோ அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்று
ரெண்டாவது இப்போ நீ இங்கே காரில் போகிறீங்கன்னா இவன் என்ன நினைப்பான்னா அந்த கம்பெனி கேட்லாக்ல இருக்குங்களா அதே மாதிரி தான் கார் போகும்னு நினச்சிப்பான். அவன் ஒன்று சொல்லி விடுவான்ல மண்டைய கழிவு மேலே வண்டி விற்கும்போது சொல்லுவான் வண்டி எந்த 140 போகும் இல்லை இதில் போவோம். நீங்கள் போகிற வழியில் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அந்த ஆன் ரோடு அசிஸ்டன்ஸ் இதுக்கு ஒரு 4000 கட்டினீங்கன்னா நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் இவங்க வந்துடுவாங்க. அப்புறம் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு டீசல் இல்லாமல் நின்று போச்சுன்னா 5 லிட்டர் கேனோடு வருவாங்க. அரை மணி நேரத்தில் அவங்க வந்து ரீச் பண்ணி உங்களுக்கு டீசலையும் போட்டு உங்களுக்கு டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்து குளிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு 3000 கட்டிட்டிங்கன்னா முன்னாடியே வருஷத்துக்கு 3000 கட்டினீங்கன்னா போதும் இந்த எல்லாம் இருக்குன்னு இவன் நம்பிடுவான். நம்ம ஃபோன் அடித்தா இவன் வரப்போகிறான் இவன் வரப்போகிறான் நினச்சிட்டு இவன் எங்கே போவான்னா கொடைக்கானல் போவான். அவங்க வந்து மெட்ராஸ் தாண்டி முட்டுக்காரை தாண்டியே வர மாட்டாங்க. யார் ஹைவே அசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா முதல்ல ஃபோனே எடுக்க மாட்டாங்க, ஃபோனே போகாது. அப்போ இல்லைன்னா கால் சென்டருக்கு போகும், கால் சென்டரில் டைவர்ட் ஆக வரவுக்குள்ளே இவன் நடந்தே வீட்டுக்கு வந்துடுவான். இவன் 1.5 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் சொல்லி இப்படி அழுத்திட்டே வெயிலில் கிடக்க வேண்டியதான் அந்த ரோட்டில். அதுக்கப்புறம் பாப்பா அங்கே ஆட்டோக்காரன் யாராவது வண்டி வரும் வேணின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வண்டி அங்கே போட்டு ஏறிடுவான், அவன் உடச்சு கொள்ளை அடிச்சு போயிடுவான். இந்த கார்ப்பரேட் திருட்டு கும்பல் இருக்குல்ல ஏமாத்துறது இது என்னன்றதே நீங்கள் தெரியாமல் நிறையா பேர் காசு கொடுத்துருவோம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ்னு வாங்க, நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் தனியாக பம்பர் டு பம்பர் உங்களுக்கு கோடு விழுந்தால் கூட நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு 25000 கட்டிட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோண்ணா. ஆனால் எதுவுமே ப்ராக்டிக்கலாக நடக்காதுன்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னென்னப்பன்னா பால்பாறைக்கு போயிட்டு இருப்பான் சரியா, பால்பாறை பொள்ளாச்சி தாண்டி அப்படியே போயிட்டு இருப்பான். போயிட்டு அப்படியே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஆனமலையை தாண்டி போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடும். அங்கேருந்து கம்பெனிக்காரனுக்கு அடித்தா இங்கே வரும், இங்கே சென்னைக்கு. இவன் எங்கே பொள்ளாச்சின்னு அந்த கம்பெனியே இருக்காது, கோயம்புத்தூரில் இருக்கும். அவன் கோயம்புத்தூருக்கு சொல்லி நைட்டு இங்கே 10:30 7:30 மணிக்கெலாம் கடையடைச்சி ஆஃபீஸ் அடைச்சி போயிடுவான். எவனும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. நீங்கள் 50000 கட்டினாலும் சரி 25000 கட்டும் பல கம்பெனியோட சீட்டிங்க தான். நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஹைவேல மாட்டினீங்கன்னு வைங்க, சென்னை டு திருச்சி போகிறீங்க அப்படின்னா கூட விழுப்புரத்துக்குள்ளே மாட்டினீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் எவனையாவது அனுப்பிவிட்டு எதாவது பண்ணுவாங்க பணத்தை கட்டினதுக்கு. இல்லைன்னா மாற்றி சொல்லி கிரெயின் வருன்னுவா அது வருமா லாரி வருதுன்னுவா இது வருன்னா ஒருத்தனும் வரமாட்டான்றதை முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பணம் கட்டிட்டோம் நம்ம காசு இருக்குது நம்மகிட்ட ஒரு 14 லட்சரூபாய்க்கு ஒரு காரை வாங்கினோம் அதுக்கு 25000 கோடு விழுந்தால் நீங்கள் சரி பண்ணுவீங்களோ சரி வச்சுக்க சரி அவர் ரோடு அசிஸ்டண்ட்டாக எவ்வளோ அது அதுக்கு 10000 3 வருஷத்துக்கு அதையும் கொடுத்துருவான். கொடுத்துட்டு இவன் காரில் ஏறி உட்காந்தோன்னே இந்த காரை அப்படியே இவன் நினச்ச இடத்துக்கு போயிடும், நின்றுச்சுன்னா அவங்களாம் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு இதில் இருப்பாங்க. போய் சரியாக வளைச்சங்க ராத்திரியில் மாட்டுவான், மாட்டினானா அவன் சிந்தா பார்த்தான் அதோட இங்கே பேசாமல் நிற்க வேண்டிதான். இதுதான் வந்து அப்போ வந்து என்ன இப்போ கொள்ளக்காரன் இருக்கு. இப்போ இவங்க வந்து யதார்த்த மனிதர்களோ இந்த மாதிரி ஆட்களையோ சமாளிப்பதற்கான எல்லா விஷயம் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வச்சுருப்பான். அவன் துப்பாக்கியோடு தான் போவான், இப்போ டூர் ஃபேமிலியோடு போகிறான்னா இவனும் துப்பாக்கி வச்சுருப்பான் வண்டியில். இப்போ எல்லா பஞ்சர் ஓட்ட தெரியும் நம்ம ஆட்களுக்கு, பஞ்சரே ஆயிருக்காது காரு, பஞ்சர் ஓட்ட பழைய வரைக்கும் மாட்டான். அவன் ஒரு நாள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பான் ஏதாவது இந்த ஒரு குச்சியை வச்சு கம்பியை வச்சு குத்தி இப்படி இழுத்தோன்னே இவ்வளோ ஈஸியாக முள் எடுக்கிற மாதிரி தானே இருக்குன்னு அங்கே போய் நீங்கள் பஞ்சர் ஆகி இந்த பஞ்சர் எந்த இடத்துல பஞ்சராயிருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. போட்டு வேறு உரு உறுத்து அவன் போய் டயரை கலட்டுறேன் சொல்லி கலட்டினா அது கலராது, ஏன்னா நம்ம இதில் டைட் வச்சு விட்டுறாங்க, இதில் மிஷின் டைட் வச்சு விட்டுறாங்க. அங்கே கொடுக்குற ஒரு கம்பியை மட்டும் 14 லட்சரூபா காருக்கு ஒரு 150-100 ராடை கொடுத்து விட்டுறான், இதை போட்டு இவனால் கலட்டவே முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் பயன்படுத்தி தான் திருடர்கள் வந்து திருடுவான். எப்படின்னா நீங்கள் போய் ஹில்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் வண்டி பஞ்சர் ஆச்சுனாலே அதை உங்களால் கலட்ட முடியாது. நீங்கள் உங்கள் எவன் ஃபோன் நம்பர் வச்சு எவனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க? நீங்கள் கிளம்புவீங்க போகிற வழியில் அப்படியே சரி சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு கொடைக்கானல் ரீச் ஆகிடலான்னு நீங்கள் கிளம்புவீங்க. கூட வர ஒய்ஃப் சும்மா இருக்காது, போகிற வழியில் அந்த அதை சாப்பிட்லான்னு வாங்க, அப்புறம் குழந்தை ஒன்றுக்கு இருக்கிறான்னு வாங்க, அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிவிடுவாங்க. இப்படியே ஆக்கிவிட்டு இந்த அதை சாப்பிட்டு போகலாமே, இந்த இதை கொஞ்சம் சாப்பிட்னா அங்கே ஒரு இது மாதிரி கடை மாதிரி வச்சுருப்பான், அங்கே தோடு மூக்குத்தில் இருப்பான் அதை பார்த்துட்டே இருப்பாங்க, கூப்பிட்டா சண்டை வந்துடும். இப்படியெல்லாம் பிறகு இறக்கி அங்கே ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகி கொடைக்கானல் போகிறப்போ ஒன்று 11 மணி ஆயிரும். அப்போ இருட்டில் மாட்டி சாக வேண்டிதான். எங்கேயாவது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லூசுகள் வருவாங்க, எப்படியும் 8-9 மணிக்கு மேலே வருவான், போலீஸ்காரன் வரமாட்டான். ஹில்ஸில் போகும்போது அழகாக ஆணியை தூக்கி போட்டு விட்ருவாங்க, பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க,
அப்போ ரெண்டு பேரும் வருவான் பஞ்சர் கழட்டுறதுக்கு. ஒருத்தன் கழட்டிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருப்பான், அந்த பக்கம் பெட்டி ஏற்றிக்கிட்டு அவன் பாட்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்படியும் நடக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து புடுங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஏற்றுக்குள்ளே மோ முடிய போ ஏதாவது இது கட்டிட்டு போயிட்டே இருப்பான். நீ யாரும் அடையாளம் காட்டுவீங்க, நீங்கள் உங்கள் வண்டி வேறு பஞ்சரில் இருக்கும், நீங்கள் உயிர் தப்பிச்சா போகும்னு சொல்லி அங்கேருந்து எதாவது ஒன்று பண்ண முடியுமா, ஏதாவது அன்னைக்கு தான் நீங்கள் லாரியில் ஏறுவீங்க, லாரியில் வேனில் கிடைக்கிறதுல ஏறி உயிர் பிழைச்சா போகுதுன்னு ஊருக்கு வந்துட்டு சரி வண்டி போனால் போயிட்டு போய் நிறுத்தி இப்போ காலைல எவனையாக கூப்பிட்டு போய் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி எடுத்துகிட்டு இதுலேங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். அப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஏமா நேற்றே வந்து சொல்லலாம்ல, நேற்று நைட்டு நடந்து இப்போ வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்புறம் சரி விசாரிப்போன்றாங்க, நீங்கள் எத்தனை தடவை போய் கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, அவன் ஃபோனே எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும், இப்படி டைட்டாக போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பொருள் போச்சுன்னா விட்டுருவாங்க, ஒரு பவுண்டில் செயினின்னு போட்டிருக்கீங்க, ஒரு மோதிரத்தை அடிச்சுட்டு போயிட்டான், இல்லை பெட்டி லேப்டாப்பை தூக்கிட்டு போயிட்டான்னா சரி கார்டு கீடு அந்த நம்பர்லாம் பிளாக் பண்ணு போய் தொலையுது அப்படின்னா அவனுக்கு 50,000 லாபம், உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை, நீங்கள் வந்து எவன் போய் அடைவான் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு. இதுதான் கொள்ளையர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், இவங்க வந்து முதல்ல கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. சார் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார், இவ்வளோ சிக்கல்கள் நடுவில் இரவில் பயணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இரவில் பயணம் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாமே எப்பவும் போல் இருக்குன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் மைண்டில் வைக்கவே கூடாது எப்போவுமே. எப்போ வேணாலும் அதுக்காக எப்போ வேணாலும் வந்து ஏதாவது நடக்கும்னே பயந்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னாலும் வேலைக்காகாது. எதையும் சமாளிக்கக்கூடிய குறைந்தபட்சம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ திருச்சி போகிறீங்க, மதுரைக்கு போகிறீங்க, நைட் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ரோட்டில் எந்தெந்த கிலோமீட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சும்மா ஒரு லைட்டானாலும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. சூப்பர். யாராவது உங்களுக்கு பழைய நண்பர்கள் இருக்காங்களா, இங்கே இருக்காங்களா, யாராவது கான்டாக்ட்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக போக வேண்டிதான். அதுக்காக இரவு பயணமே பண்ணக்கூடாது. லட்சக்கணக்கான வண்டி போயிட்டுருக்கு, எல்லோரும் மாட்ட மாட்டான், புரியுதா? இப்போ 100,000 வெஹிக்கிள் போயிட்டுருக்குன்னு வைங்க, 100,000 பேருக்கு அந்த பிரச்சனை வராது, அதில் ஒரு 10 பேருக்கு இந்த பிரச்சனை வரும். அந்த 10 பேர் நம்மளாக இருந்துடக்கூடாதுன்றதில் இதாக இருந்தால் நல்லது. ரொம்ப நன்றி சார், நேரம் தகவல். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.